குட் ஈவினிங் ஸ்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி டாபிக் என்ன அப்படின்னா பீரங்கி. இந்த பீரங்கியில் பயன்படுத்தக்கூடிய வெடிமருந்து, முதன் முதல்ல வெடிமருந்தை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா சீனர்கள். அதுக்கப்புறமா சீனர்கள்டிருந்து ஐரோப்பாவுக்கு 13ஆம் நூற்றாண்டில் வெடிமருந்து பற்றி தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த வெடிமருந்தை துப்பாக்கியிலையும் பீரங்கியிலையும் பயன்படுத்துறது எப்போ அப்படிங்கிறது 14ஆம் நூற்றாண்டு இடைப்பகுதியிலேருந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பீரங்கியை பயன்படுத்தக்கூடிய இராணுவ படைப்பிரிவுக்கு ஆர்டிலரி அப்படின்னு பேர். இதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களால் இது இயக்கப்படும். இந்த பீரங்கி படையை முதன் முதல்ல இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர், முகலாய சாம்ராஜ்யத்தை இந்தியாவில் நிறுவிய பாபர் தான். பாபருக்கு முன்னாடி இந்த பீரங்கி படை இந்தியாவில் இருந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் இதுவரைக்கும் கிடைக்கப்பெறல. பாபர் தான் முதன் முதல்ல இந்தியாவில் பீரங்கி படையை போர்களில் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு கூறப்படுது. இந்த முதலாம் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியோட படைகளை விட மிக குறைவான படையை தான் பாபர் வைத்திருந்தார். ஆனாலும் பீரங்கி படை அதில் முக்கிய பங்கு வைத்ததுனால அந்த இப்ராஹிம் லோடியோட பெரும் படையை பாபர் வந்து இந்த முதலாம் பானிபட் போரில் தோற்கடித்தார். அதனால் இந்த பீரங்கி படை அப்படிங்கிறது அந்த முதலாம் பானிபட் போரில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. ஸோ இதே மாதிரி டெய்லி குட் ஈவினிங் ஹிஸ்ட்ரியில் ஒரு சின்ன டாபிக், ஒரு சின்ன கொஸ்டின், 2 நிமிஷத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து டெய்லி போஸ்ட் பண்ண போகிறோம். அது பிளேலிஸ்ட்டில் குட் ஈவினிங் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும், பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.